எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் கனவுகள் அனைத்தும் நிறைவேற என்னுடைய பிரார்த்தனைகள். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் வீடியோ குமரி காண்டத்தை பற்றி. சிலர் அதை குமரி காண்டம் என்று சொல்கிறார்கள், சிலர் குமரி கண்டம் என்று உச்சரிக்கிறார்கள். ஆனால் எனக்கு கண்டம்தான் சரியான உச்சரிப்பு என்று படுகிறது. ஏனென்றால் கண்டம் என்றால் காண்டினென்ட் என்று ஆங்கிலத்தில் பொருள். எனவே கண்டம் என்று சொல்வதுதான் சரியானது. வீடியோவிற்கு போகலாம் வாங்க. குமரி கண்டம் உண்மையில் இருந்ததா? குமரிகண்டத்தில் ஒரு மேம்பட்ட நாகரிகம் இருந்ததா? இதை பற்றி தமிழர்கள் எவ்வளவு பெருமையாக உணர முடியும்? குமரி கண்டம் இப்போது இந்த காலத்தில் இருந்தால் எவ்வளவு உற்சாகமாகவும் சிலிர்ப்பாகவும் இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். இது நாகரிகத்தின் தொட்டில் என்று பெருமையுடன் கூறலாம். குமரி கண்டம் ஒரு பெரிய மர்மம். இது ஒரு புகழ்பெற்ற மூர்க்கிய கண்டமாகும். இது தமிழ் இலக்கியத்தின் பல படைப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் சமஸ்கிருத இலக்கியத்திலும் விவரிக்கப்பட்டுள்ளது. சரி, மாற்ற முடியாத சில விஷயங்களை சிந்தித்து உணரலாம். இது நம்மிடம் உள்ள ஒரே கிரகம். இந்த கிரகம் அழகானது மட்டுமல்ல, இதுவரை சாதாரண வாழ்க்கை வகைகளும் புத்திசாலித்தனமான வாழ்க்கை வடிவங்களும் இருக்கும் ஒரே இடம் இது. இந்த கிரகத்தில் மில்லியன் கணக்கான இனங்கள் வாழும் இரண்டு இடங்கள் உள்ளது. நிலத்தில் ஒன்று, தண்ணீரில் ஒன்று. பூமியின் மேற்பரப்பில் 71% தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள். கடல்கள் மற்றும் சமுத்திரங்கள் இப்போது மட்டுமல்ல, எப்போதும் நிலத்திலும் பெருங்கடல்களிலும் சக்தி வாய்ந்த சக்திகள் செயல்படுகின்றன. உயிரினங்களின் பெரும்பகுதியை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சக்திகள் நிலத்தில் பூகம்பங்கள் உள்ளன. மேலும் பெருங்கடலின் கீழும் பெரும் சக்திகள் செயல்படுகின்றன. சமீபத்திய காலங்களில் ஏற்பட்ட பெரும் சுனாமியையும் அதனால் ஏற்பட்ட பெரும் அழிவுகளை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். சுனாமிகள் ஒரு சில மணி நேரத்தில் நிலத்தையும் அதில் வசிப்பவர்களையும் அழித்துவிடும். இங்குதான் குமரி கண்டம் நம்முடைய எண்ணத்தில் வருகிறது. ஒரு முழு நாகரிகத்தையும் அதன் கீழ் முழுவதுமாக எடுத்துக்கொள்ளும் கடலின் மிகப்பெரிய மர்மம் ஒன்று. இது புராணமா? குமரி கண்டம் உண்மையில் இருந்ததா? இது ஒரு நாட்டுப்புற கதையா? ஆனால் குமரி கண்டம் பற்றி நாம் நினைக்கும் போதெல்லாம் அது மிகுந்த உற்சாகத்தையும் சிலிர்ப்பையும் உருவாக்குகிறது. குறிப்பாக இது தமிழ் மற்றும் தமிழர்களுடன் தொடர்புடையது என்பதால். தமிழ் கண்டமான குமரி கண்டம் ஆப்பிரிக்காவிற்கும் தென்னிந்தியாவுக்கும் உள்ள தொடர்பு என்று நம்பப்படுகிறது. இது இந்திய மற்றும் பசிபிக் பெருங்கடல்களில் அமைந்துள்ளது. இது நீண்ட காலமாக அடையாளம் காணப்பட்டு லெமூரியாவின் ஒரு இழந்த நிலத்துடன் நெருக்கமாக தொடர்புடையது. குமரி கண்டத்தில் பல ரகசியங்கள் மற்றும் லெமூரியர்களுக்கான தொடர்புகள் இருக்கிறது. மடகாஸ்கரை ஆஸ்திரேலியாவுடன் இணைத்த குமரி கண்டம் என்ற நிலத்தை பற்றி பண்டைய தமிழ் கதைகள் உள்ளன. இது விசித்திரமான ரகசியங்களால் நிரம்பியுள்ளது மற்றும் இழந்த நாகரிகத்தை பற்றி நிறைய கதைகள் உள்ளன. தமிழ் புராணங்களில் குமரி கண்டம் ஒரு புராணக் கண்டம் என்று சொல்லப்படுகிறது. இது பண்டைய தமிழ் நாகரிகத்துடன் இருந்த ஒரு உலகம் என்று நம்பப்படுகிறது. இது இன்றைய இந்தியாவின் தெற்கே இந்திய பெருங்கடலில் அமைந்ததாக கூறப்படுகிறது. தமிழ் எழுத்தாளர்கள் குமரி கண்டத்தை இந்திய பெருங்கடலில் தனிமைப்படுத்தப்பட்ட கண்டத்தில் அமைந்துள்ள ஒரு பண்டைய ஆனால் மிகவும் மேம்பட்ட நாகரிகம் என்று வகைப்படுத்தியுள்ளார்கள். தமிழ் மொழி பேசுபவர்களால் மட்டுமே வசிக்கும் நாகரிகத்தின் தொட்டில் என்றும் அவர்கள் விவரித்தார்கள். குமரி கண்டத்தின் காலம் கிமு 30,000 முதல் கிமு 300,000 வரை இருந்தது என்று கருதினாலும் அது பெரிதும் வேறுபடுகிறது. ஒரு கணிப்பின்படி சுமார் 32,000 ஆண்டுகள் பழமையானது. இப்போது நான் சொல்லப்போகும் விஷயங்கள் நம்ப முடியாததாக இருக்கும். ஆனால் நான் ரிசர்ச் செய்தவரை இப்படித்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. என்னாலும் இதை நம்ப முடியவில்லைதான். அதற்கான ஆதாரங்களை நான் தேடி பார்த்தவரை எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை.
எனவே கூறப்பட்டிருக்கும் விஷயங்களை கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். குமரிக்கண்டம் நாகரிகம் கிமு 80,000 இல் செழித்து வளர்ந்ததாக தமிழக அரசின் தமிழ் சொற்பிறப்பியல் அகராதி திட்டம் கூறுகிறது. பின்னர் கண்டம் கிமு 16,000 இல் மூழ்கியது. இந்த கணிப்பு குமரி கண்டத்தை இன்னும் பழமையானதாக கருதுகிறது. சுமார் 52,000 ஆண்டுகள் பழமையானது. சில வல்லுநர்கள் முழு மனிதகுலமும் குமரி கண்டத்தில் வசிப்பவர்களிடமிருந்து வந்தவர்கள் என்று கருதுகின்றனர். உலகின் அனைத்து நாகரிக கலாச்சாரங்களுக்கும் தமிழ் கலாச்சாரமே ஆதாரம் என்பதை விவரிப்புகள் ஒப்புக்கொள்கின்றன. உலகின் பிற மொழிகளின் தாய்மொழி தமிழ். பெரும்பாலான பதிப்புகளின்படி குமரி கண்டத்தின் அசல் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் தப்பிப்பிழைத்தது. சிந்து சமவெளி நாகரிகம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குமரி நாட்டில் இருந்து தப்பிய தமிழர்களால் நிறுவப்பட்டது என்று அவர்கள் கூறுகிறார்கள். 1940களில் குமரி கண்டம் குடியிருப்பாளர்கள் உலகின் பிற பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்ததை காட்டும் வரைபடங்கள் வெளியிடப்பட்டன. 1953 மற்றொரு பிரபல நிபுணர் நாகரிகம் தென்னிந்தியாவிலிருந்து சிந்து பள்ளத்தாக்கு மற்றும் சுமர் வரை பரவி இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். பின்னர் அரேபியா, எகிப்து, கிரீஸ், இத்தாலி, ஸ்பெயின் மற்றும் பிற இடங்களுக்கு பரவி இருக்கக்கூடும் என்றும் சொல்கிறார். குமரிக்கண்டத்தில் பேசப்படும் புகழ்பெற்ற பண்டைய தமிழ் மொழியின் சிறிதான சாயம்தான் நவீன தமிழ் என்று அவர்கள் முன்வைக்கிறார்கள். குமரிக்கண்டத்தை ஒரு பழமையான சமூகம் அல்லது கிராமப்புற நாகரிகமாக தமிழ் மறுமலர்ச்சியாளர்கள் கருதவில்லை. மாறாக அவர்கள் அதை மனித சாதனைகளின் உச்சத்தை எட்டிய ஒரு கற்பனைவாதம் என்று விவரிக்கின்றார்கள். கற்றல், கல்வி, கண்டம் விட்டு கண்டம் பயணம் மற்றும் வர்த்தகம் ஆகியவற்றிற்காக அந்த நிலத்தில் வாழ்ந்த மக்கள் அர்ப்பணித்தார்கள். முதல் இரண்டு தமிழ் சங்கங்கள், அதாவது இலக்கிய கல்விக்கூடங்கள், புராணக் கதைகள் அல்ல என்று தமிழ் மறுமலர்ச்சியாளர்கள் வலியுறுத்துகிறார்கள். இது குமரி கண்டம் காலத்தில் நடந்தது. சில வல்லுநர்கள் அந்த சகாப்பத்தில் இலக்கியவாதிகளின் பெயர்களை கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் அவற்றின் உள்ளடக்கங்களை பட்டியலிட்டுள்ளார்கள். 1903 மற்றொரு அறிஞர் அப்போது இருந்த படைப்புகளான சிலவற்றை பற்றி குறிப்பிடுகிறார். அவைகள் முத்துநாரை, முத்துக்குருகு, மாபுராணம் மற்றும் புட்டுப்புராணம் ஆகும். 1917 ஆபிரகாம் பண்டிதர் இந்த மூன்று படைப்புகளை உலகின் முதல் இசைக்கட்டுரைகளாக பட்டியலிடுகிறார். அவைகள் நரட்டியம், பெருநாரை மற்றும் பெருங்குருபு. கடலுக்கு இழந்த 1000 சரங்களை கொண்ட வீணை போன்ற பல அரிய இசைக்கருவிகளையும் அவர் பட்டியலிடுகிறார். மற்றொரு நிபுணர் நீரில் மூழ்கிய புத்தகங்களின் முழு பட்டியலையும் அச்சிட்டார். பண்டைய தமிழ் மக்கள் எப்படி முன்னேறிய நாகரிகமாக இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அவர்கள் என்னென்ன வகையான பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்று பாருங்கள். பரந்த அளவிலான தலைப்புகளில் இலக்கியங்கள் இருந்தன. அவற்றில் மருத்துவம், தற்காப்பு கலைகள், தர்க்கம், ஓவியம், சிற்பம், யோகா, தத்துவம், இசை, கணிதம், ரசவாதம், மந்திரம், கட்டிடக்கலை மற்றும் கவிதை ஆகியவை அடங்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த அனைத்து படைப்புகளையும் கடல் எடுத்துக்கொண்டது. எனவே குமரி கண்டம் ஆதரவாளர்கள் தங்கள் கூற்றுக்களுக்கு அனுபவ ஆதாரங்களை வழங்க முடியாது. குமரி கண்டத்தின் பரப்பளவு எவ்வளவு பெரியது? சில நிபுணர்களின் கூற்றுப்படி இந்த எண்ணிக்கை 11,265 கிலோமீட்டருக்கு சமம். ஆபிரகாம் பண்டிதர் போன்றவர்கள் 2,253 முதல் 4,828 கிலோமீட்டர் வரை மதிப்பீடுகளை வழங்கினர். 1903 மற்றொரு நிபுணர் குமரி கண்டம் வடக்கில் இன்றைய கன்னியாகுமரியிலிருந்து தெற்கில் உள்ள கெர்குலன் தீவுகளுக்கும் மேற்கில் மடகாஸ்கரில் இருந்து கிழக்கில் சுந்தா தீவுகள் வரை படர்ந்திருந்தது என்று கூறுகிறார். அப்படியா? அப்படியென்றால் நாம் அந்த பரப்பளவை ஏற்றுக்கொள்ளலாமா? இல்லை, பார்க்க போனால் மர்மம் இன்னும் ஆழமடைகிறது. எண்ணை பார்ப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் மேலாக திகைக்க வைக்கிறது. 1912 ஒரு அறிஞர் எழுதியது என்னவென்றால், குமரி கண்டம் சீனா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் கன்னியாகுமரி ஆகியவற்றை 4 பக்கங்களிலும் தொட்டது என்கிறார். 1948 கண்டம் துருவம் வரை நீண்டுள்ளது என்று கூறப்பட்டது.
நிபுணர்கள் 9,986 முதல் 11,265 கிலோமீட்டர் மதிப்பீட்டை வழங்குகிறார்கள். தமிழ் மறுமலர்ச்சி என்பது இலக்கிய, கலாச்சார, சமூக சீர்திருத்தம் மற்றும் அரசியல் இயக்கங்களை குறிக்கிறது. இது தென்னிந்தியாவின் தமிழ் பேசும் மாவட்டங்களில் நடந்தது. இது 19ஆம் நூற்றாண்டின் 2ஆம் பாதியில் தொடங்கியது, அதாவது 150 ஆண்டுகளுக்கு முன்பு. அவ்வளவுதாங்க. பாகம் 1 நாம் இப்போது முடித்துக் கொள்வோம். படைக்கப்பட்ட விஷயங்கள் நன்றாக இருந்ததா? பிடித்திருந்தால் என்னை ஊக்குவிக்க லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாகம் 2 குமரி கண்டத்தின் மேலும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.